அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் சேனல் சார்பாக உங்களை நண்பன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடற்புணரும். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் விரிவியாளர் தேர்வு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அதில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அரசு பாலிடெக்னிக் விரிவியாளர் தேர்வு வழக்கில் வந்துட்டு எந்த ஒரு பணி நியமனமும் வந்து வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாக அமையும் என இடைக்கால உத்தரவிட்டு உயர்நீதிமன்றம் கிளை வந்துட்டு இதை வந்து ஒத்தி வச்சிருக்கு. அதாவது மதுரையைச் சேர்ந்த விநாயகமூர்த்திங்கிறவர் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் செஞ்சிருந்தார். அப்படியே அப்போ அவர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா, பள்ளிப்படிப்பை வந்து முதல் கல்லூரி படிப்பில் வரை முதுகலை வரை தமிழ் பயின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் நடந்த 2021 வந்து நடத்திய பாலிடெக்னிக் கல்லூரி விரிவலையர் நியமனத்துக்கு வந்து தேர்வில் வந்து பங்கேற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான சான்றிதழ் தான் ஒரு பெற்றிருந்தார். சான்றிதழ் சரிபார்ப்பையும் வந்து தகுதியானவர் பட்டியலில் வந்து ஜூலை 8 வந்து வெளியானது. அதில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் முதுகலை பட்டத்தை மட்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்கள் வந்துட்டு பள்ளி படிப்பு இளங்கலை பட்டத்தை வந்து ஆங்கிலத்தில் முடித்துள்ளன. இதனால் எங்களுக்கு போன்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பறிப்போகும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கப்படுகிறார். இனி வரும் காலங்களில் வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதி வரை தமிழ் வழியில் மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என டிஎன்பிசி வந்து தரப்பில் வந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்துட்டு வந்து டிஎன்பிசி வந்துட்டு இதை வந்து பின்பற்றவில்லை. இதில் வந்து விதிமீறல் உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதியானவர்கள் பட்டியலுக்கு வந்து இடைக்கால தடை விதித்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். அவர் இதை தான் வந்து அவர் இந்த மனுவில் வந்து சொல்லியிருந்தது. அடுத்து என்னென்னா, இதே போல் வந்து மேலும் மனுக்கள் வந்து நிறைய பேர் வந்து இவர் மட்டும் கிடையாதுன்னு நிறைய பேர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்து வந்து நீதிபதி எம்எஸ் ரமேஷ் வந்து எந்த ஒரு பணி நியமனமும் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாக அமையும், விசாரணையை வந்து நான் வந்து செப்டம்பர் 15 வந்து நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. பாலிடெக்னிக் பிரிவுலர் தேர்வுக்கான பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போ முடிகிற மாதிரி தெரியல. எப்போ என்ன சொல்லுவாங்கங்கிறதும் யாருக்குமே தெரியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில் எதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாப் பாக்ஸ் நியூஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.